நீங்கள் இணைந்திருப்பது நகர்வின் பிரதான செய்தி அறிக்கைகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். கனடா செல்ல காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. அம்பலமான மோசடி. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைப்பு. ஆளுநர்களை பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கினார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. மகிந்தவை பிரதமராக நியமிப்பதனை அடியோடு மறைக்கும் மொட்டு கட்சியினர். முள்ளிவாய்க்காலில் குழந்தையை புதைத்த இடத்தில் பெற்றோர் அஞ்சலி. முல்லைத்தீவில் சிறுமி கடத்தல் வெளியாகிய தகவல். முள்ளிவாய்க்கால் வாரத்தில் யாழ் பல்கலையில் இராணுவம் பிக்குவுடன் வெசாக் கொண்டாட்டம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தினை உணர்வுபூர்வமாக மேற்கொண்டு வரும் நிலையில் இராணுவத்தினர் பிக்குவின் பங்கேற்புடன் வெசாக் கொண்டாட்டம் இடம்பெற்றுள்ளது. மருத்துவ பீட வளாகத்தில் நேற்று இந்த கொண்டாட்டம் இடம்பெற்றுள்ளது. இராணுவத்தினர் சிவிலுடையில் வளாகத்திற்குள் நுழைந்து அலங்கார பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக அறிய முடிகிறது. மேலும் பிக்கு ஒருவர் அழைத்து வரப்பட்டு அவர் தலைமையில் வெசாக் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கைவேலி பகுதியில் சிறுமி கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிறுமியை கடத்தவில்லை என்றும் தந்தை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சிறுமி அவரிடம் அழைத்துச் செல்ல முற்பட்டதாகவும் கைதான இளைஞர் போலீஸ் விசாரணைகளின் போது தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கைவேலி பகுதியில் நேற்று முன்தினம் பெண்மணியொருவர் தனது 10 வயது சிறுமியை தனியார் கல்வி நிறுவனத்தில் இறக்கியுள்ளார். நேரம் மோட்டார் சைக்கிளில் வந்த 23 வயது இளைஞர் ஒருவர் சிறுமியை கடத்திச் செல்ல முற்பட்ட வேளை பொதுமக்கள் இளைஞரை மடக்கு பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். கைதான இளைஞரிடம் புதுக்குடியிருப்பு போலீசார் விசாரணைகள் நடத்திய போது சிறுமியின் தந்தையார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கு சிறுமியை அழைத்துச் செல்லவே முற்பட்டதாக இளைஞர் தெரிவித்துள்ளார். சிறுமியின் பெற்றோர் குடும்ப தகராறு காரணமாக 1.5 வருடங்களாக பிரிந்து வாழ்கிறார்கள். இந்த பிள்ளையை பார்க்க மனைவி அனுமதிப்பதில்லை என்று குறிப்பிட்டு சிறுமியின் தந்தை தன்னிடம் உதவி கோரியதாக இளைஞர் தெரிவித்துள்ளார். 2009 இறுதி யுத்தத்தின் போது 1 வயதும் 8 மாதமுமாகிய குழந்தையை இழந்த பெற்றோரால் இன்று முள்ளிவாய்க்காலில் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு இன்று சென்ற பெற்றோர் இராணுவத்தினரின் இறுகணி தாக்குதலில் உயிரிழந்து அவ்விடத்திலேயே புதைக்கப்பட்ட குழந்தையின் சமாதியில் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இது தொடர்பில் உயிரிழந்த குழந்தையின் தந்தை கருத்து தெரிவிக்கையில், 2009 மே 15 1 வயது 8 மாதமுடைய எனது மகள் இலங்கை இராணுவத்தினுடைய எறிகணை வீச்சிலே காயமடைந்து மரணத்தை தழுவினார். இந்நாளில் அவரை புதைத்த இடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறோம். யுத்தத்தில் உயிரிழந்த பொதுமக்கள் புதைக்கப்பட்ட இடங்களில் உறவினர்கள் எங்களைப் போன்று அஞ்சலி செலுத்துகின்றனர். மே 15 இலங்கை இராணுவத்தினர் நெருக்கணி வீச்சினால் நானும் மனைவியும் படுகாயமடைந்தோம். இராணுவத்தினர் நெருக்கணி தாங்கள் இருந்த பதுங்கு குழிகளுக்கே விழுந்து வெடித்தது. இவ்வாறு வீசப்பட்ட எரிகணை வீச்சில் அந்த வலது காலையும் இடது கையையும் இழந்தவுடன் மனைவியும் படுகாயமடைந்திருந்தார். இதன்போது 1 வயது 8 மாதமுடைய எங்களின் மகள் உயிரிழந்தார். இன்று அவர் இறந்த நாள் என்பதனால் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து அவரை புதைத்த இடத்தில் அஞ்சலி செலுத்தியுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் பிரதமராக நியமிக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் பிரதமராக நியமிக்கப்பட உள்ளதாக சில நாட்களுக்கு முன் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் எதிர்ப்பு குரல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். வடக்கு, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களின் ஆளுநர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் இன்று அதிரடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா, கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜகம்பத் மற்றும் வடமேல் மாகாண ஆளுநர் அட்மிரல் வசந்த கரன்னாகுட ஆகியோரே ஜனாதிபதியால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது. அதற்கமைய 3 மாகாணங்களுக்குமான புதிய ஆளுநர்கள் இதுவரும் புதன்கிழமைகளில் நியமிக்கப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. மேற்படி 3 ஆளுநர்களும் கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் நியமிக்கப்பட்டிருந்தனர். 3 எதிராக அந்தந்த மாகாண மக்கள் பிரதிநிதிகளால் தொடர்ந்து முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு வந்ததை அடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சி மாவட்டம் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. குறித்த நிகழ்வு இன்று காலை 11 மணியளவில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக இடம்பெற்றது. இதன்போது முள்ளிவாய்க்காலின் நினைவாக வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் தயாரிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சி கோவில் முன்றலில் வைத்து வழங்கப்பட்டது. கனடாவிற்கு மாணவர் விசாவிற்கு விண்ணப்பிப்பதற்காக கட்டணங்களை அறவிட்டு தனிநபர் ஒருவரிடமிருந்து கிட்டத்தட்ட 14 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொள்ளப்பட்டு மோசடியில் ஈடுபட்ட நிறுவனம் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. கொழும்பில் அமைந்துள்ள நிறுவனம் ஒன்றிலே இந்த மோசடி இடம்பெற்றுள்ளது. சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் நகர்வின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது.